நான் 35 ஆண்டு காலமாக ஜோதிட ஆராய்ச்சி செய்தவன் காரணத்தால் இது சொல்கிறேன். நண்பர் கே.ஆர். அவர்களுக்கு கூட தெரியும். நான் என்றைக்குமே சொல்லுவேன், எவ்ரிதிங் இஸ் ப்ரீ ரிட்டன், நத்திங் இஸ் ரீ ரிட்டன். எல்லாம் இறைவன் என்றைக்கோ எழுதிவிட்டான். இன்றைக்கு இது நடக்கும் என்று சொன்னால் அது நடக்கும், இது நடக்காது என்று சொன்னால் நடக்காது. நான் ஒரு சின்ன குழந்தையை பார்த்தா கூட கையெடுத்து கும்பிட்டுருவேன். ஏன் தெரியுமா? அது ஒரு ஆன்மா, அதற்குள்ளே ஒரு ஆன்ம லிங்கம் இருக்கின்றது, அங்கே ஒரு சிவம் இருக்கின்றது. அசைந்தால் தான் சிவம், அசையாவிட்டால் அது சவம். உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஒரு சிவம், அதை நினைத்து மனிதன் செய்ய வேண்டும் தவம். அதுதான் வாழ்க்கையின் மகத்துவம். அந்த அப்படிப்பட்ட அந்த அண்ணாமலையார், அந்த சிவன், சிவத்தை எண்ணி பார்க்கும்போது இந்த திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்ற இந்த ஸ்ரீதர் மேற்கொண்ட தவம், அந்த தவத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி படத்தை முடித்து ஒரு பெரிய ஒளிப்பதிவாளர் அவருடைய தவமாய் தவந்திருந்த நான் பார்த்திருக்கின்றேன். அவர் பணியாற்றிய படங்களை எல்லாம் பார்த்தேன். தன்னுடைய சிஷியனை என்னிடத்தில் கோபி சபாபதிக்கு பொன்னாடை போட்டு சொன்னார்கள், நீங்கள் யாரிடத்தில் பணியாற்றுகிறீர்கள் என்று கேட்டு எனக்கு தெரியும். வந்ததுமே என் பக்கத்தில் பிரபு அமர்ந்திருந்தார். பிரபுதான் என்றேன். புகைப்படம் அவரையும் அழைத்து எடுத்துக்கொள்ள சொன்னேன். காரணம், இந்த உலகத்தில் மாதா, பிதா, குரு, தெய்வம். முதலில் மாதா என்றான், அடுத்து பிதா என்றான், அடுத்து குரு என்றான், அடுத்துதான் தெய்வம் என்று சொன்னான். இந்த மாதா, பிதா, குரு இவர்கள் மூவரை பார்த்து விட்டால் தெய்வத்தை பார்த்து விடலாம். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னது. அதை எண்ணி பார்த்து கோபி சபாபதியை அவரோடு நம்ம பிரபு அழைத்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள சொன்னேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், வாழ்க்கையில் நான் பெரிய மூத்தவன் சாதித்தவன் என்று அல்ல, ஒரு மனித நேயம் உள்ளவன். அந்த மனித நேயம் உள்ளவன் என்ற காரணத்தாலும் இங்கே குடுக்கம் கொட்டுகிறது வேர்வை. அதையும் மீறி டிராஜேந்தர் என்ன பேசுவேன் என்று உங்களது பார்வை. இந்த வேர்வையிலே எனக்கு வந்துவிடக் கூடாது, நான் கட்டிவிடக் கூடாது. என்னுடைய சோர்வை, என்னுடைய வார்த்தைகளில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். வார்த்தைகளின் கோர்வை, ஒரு பக்கம் புழுக்கம், அந்த புழுக்கத்தையும் மீறி நான் பேசுகிறேன். என்ன காரணம்? ஒரு காலத்தில் இந்த கோடம் பக்கத்துக்குள்ளே நுழைவதற்காக என்ன தவம் செய்து நான் வந்திருப்பேன் என்று எனக்கு தெரியும். என்னோடு பணியாற்றிய ஒருதலை ராகம் படத்திலே பணியாற்றிய கிருஷ்ணா இங்கே நிற்கின்றான். முதல் படத்தில் அந்த இன்னுயிர் ரோஜா அந்த பாட்டு எங்கடி போறேன்னு அந்த ஒருதலை ராகத்தில் கூடையில கருவாடு பாட்டு இசையமைத்தப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் யாராலும் நம்ப முடியாது. 6 மணி வரைக்கும் ஒருத்தர் ஒளிப்பதிவு கூடும், முடிச்சுட்டு 6:30 பேக்கப் பண்றாங்க. 9 மணிக்கு மேல எந்த இசை கலைஞர்களும் வேலை செய்ய மாட்டாங்க. 6:30 கொடுக்கப்பட்ட தியேட்டர் 9 மணிக்குள்ள ஒரு பாடல் ஒளிப்பதிவு செய்ய வேண்டும். அந்த பாட்டு தான் கூடையில கருவாடு பாட்டு. அதை வந்து மலேசிய வாசுதேவன் பாடுகிறார். 2.5 மணி நேரத்தில் ரெக்கார்ட் பண்ண, அந்த 2.5 மணி நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணக்குள்ள அதுல வந்து தமிழ் திரையுலகத்தில் இன்னைக்கு எவ்வளவோ படங்கள்ல யாரோ இன்றைக்கு இதை பயன்படுத்துவாங்க, அதுல அந்த திருநங்கைகளோட வாய்ஸ் பயன்படுத்தணும். அந்த திருநங்கைகளோட வாய்ஸ் பயன்படுத்தின அப்ப போய் சொல்றோம், இந்த படத்துல திருநங்கைகளோட வாய்ஸ் பயன்படுத்தணும், யார கூப்பிடலாம்? அந்த மியூசிக் இன்சார்ஜ் கிருஷ்ணா இருக்கிறாரு, இனிமே யாரையும் கூப்பிட முடியாது. அவங்க எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கா, வேற கால்ஷீட்ல வேற வேற ஸ்டுடியோல இருக்கிறாங்க, முடிஞ்சு வர முடியாது. யாரும் வேண்டாம், பாட்டு போயிட்டே இருக்கு, உடனே அங்க போய் பாடுறேன். திருநங்கை மாதிரி வாய்ஸ் மாத்தணும். யாருக்காவது அந்த படத்துல அந்த வாய்ஸ் நான் தான் மாத்தி பண்ணும், யாருக்கும் தெரியாது. நான் சொன்னதில்லை, திரைக்கு பின்னாடி நான் என்ன சாதிச்சேன் சாதிச்சேன் அப்படின்னு சாதிச்சேன் சாதிச்சேன்னு சொல்றதை விட, இப்பெல்லாம் நம்ம என்ன பெருசா சாதிச்சோம்? இறைவன் படைத்ததை விட இறைவனுடைய படைப்புக்கு முன்னால், அவன் செய்த சாதனைக்கு முன்னால் நல்லா சும்மா படைச்சவன் பிரம்மா. அந்த சிவனுடைய சக்திக்கு முன்னால், அந்த நாராயணனுடைய சக்திக்கு முன்னால் நல்லா ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கக்கூடியவன். ஆனால் ஒரு உந்துதல் சக்தி வேண்டும். உன்னால் முடியும், உன்னால் முடியும் என்று சாதித்த காரணத்தால் தான் இன்றைக்கு என் மகன் சிலம்பரசன் எஸ்டிஆர் கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலும் இன்றைக்கு ஒருதலை காதல் படத்தில் கதாநாயகனாக நடிக்க முடியும் என்று டிராஜேந்தர் பேசினால் கருத்து கொட்டும். ஆனால் இன்றைக்கும் கருத்த முடி கொட்டவில்லை. என்ன காரணம்? என்னை கூட நான் பேசினேன், வாழ்க்கையில் எப்படி அவனால கதாநாயகன் நடிக்க முடியும்? தன்னம்பிக்கை. ஸ்ரீதர்காக சொல்றேன், டிராஜேந்தரை நீங்கள் மானசீக குரு என்று சொன்ன என்ன முடியும்? நான் உடனே கிண்டலா யாரு வேணா செய்யட்டும், யாரு வேணா பேசட்டும். சினிமாவில் கே.ஆர். தெரியும்,
அவர் நேரடியாக வச்சுட்டு கேட்கிற மைதிலி என்னை காதலி படம் தமிழ்நாட்டில் இருந்த சூப்பர் ஸ்டார்களுடைய கலெக்ஷனை தண்டி டி ராஜன்ற படம் கலெக்ட் பண்ணிச்சா இல்லையா? உண்டா கிடையாதா? எப்படி முடியும்? டி ராஜன்ற மன்மதனா? டி ராஜன்ற மேக்கப் போட்டு கலக்கணவனா? எனக்குள்ள என்ன இருக்குங்கிற தெரிஞ்சு நான் படம் எடுத்தவன். என்னால என்ன மியூசிக் பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் பண்ணுவேன். ஒண்ணு இல்ல, இந்த இங்க ஒரு சாகித்யா இருக்காரு மியூசிக் டைரக்டர், இந்த 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 சொடுக்கு போட்டா ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வேர்ல்டு ரெக்கார்டுக்கு கொண்டு போனா இந்த 24 மணி நேரமும் இந்த டெம்போவை டிஃபரெண்ட் டெம்போல அது தக்கிட்ட 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 போனாலும் சரி, அது தகுதி நீ தகச்சு போனாலும் சரி, தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட போனாலும் சரி, அதை ஏகத்தாளத்துல எப்படி மாத்தி மாத்தி போடணும்னு 24 மணி நேரமும் பிராக்டிஸ் பண்ணுமா? ஒருத்தன் பண்ணுவான், கை தாளம் போவோம், பேச முடியுமா? ஒருத்தன் பேசுவான், கவிதை பேசுமா? பேசுவான், பாடணுமா? பாடுவான். ஏன்னா வேற ஏதாவது தின்னக்கு 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 உள்ள பொண்ணு சொல்லு டிவாஜன் தர தண்டனைக்காவான். என்ன தண்டனைக்கா? மியூசிக்கே இருக்குது கணக்கா. இதுல என்ன தண்டனைக்கா? எவன் செத்தாலும் தண்டனைக்கா? அப்ப செத்தா தண்டனைக்கா? அதா செத்தா தண்டனைக்கா? மீன் தரக்கா? மீன் மீன் யாரு செத்தாலும் தண்டனைக்கா? என்ன டிஆர் தண்டனைக்கா? கேக்குறேன், கிண்டல் பண்றிய? ஓப்பன் செத்தாலும் தண்டனைக்கா? உன் பாட்டன் செத்தாலும் தண்டனைக்கா? உமா செத்தாலும் தண்டனைக்கா? யாரு செத்தாலும் தண்டனைக்கா? இதான உண்மை. சிவன் கையில உடுக்க, சிவன் கையில தாளம், அதுல இருக்கு விஷயம். இங்க சாகித்யம் இசையமைப்பாளர் என்னை வந்து கூப்பிட்டாங்க, வர்றேன்னு கொடுத்த வாக்கு, கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு வந்த பேசுறேன். வந்து நீங்கள் உங்களுடைய இசை குறுந்தகடு விளையாட்டு விழாவிலே கலந்து கொண்டு உங்களை பாராட்டுவதில், மிக இந்த படம் சில்வர் ஜூபிலியை தாண்டி ஒரு படம் கூட 4 வாரம் இன்னைக்கு ஓட மாட்டேங்குது. எங்கயா சில்வர் ஜூபிலியே அல்வா கொடுக்குறீங்க? நான் படம் எடுத்தப்போ ஒரு வருஷம் உயிருள்ள வருஷம் படம் தெலுங்கு டப்பண்ண பட்டி பிரேம சாகரம் 2 வருஷம் 2 இயர்ஸ் ஓதலை ராகமா வருட கணக்கு உயிரிழந்தவா சில்வர் ஜூபிலி கோல்டன் ஜூபிலி எந்தங்க கல்யாணம் 314 சின்ன பையன் சிலம்பர சமைச்சு 7 வயசுல படம் எடுத்தா எங்க வீட்டு வரல ஒரு படம் எடுத்தா சூப்பர் கலெக்ஷன் 75 லட்சம் ரூபாய்ல படம் எடுத்தா அந்த காலத்துல 7.5 கோடி 8 கோடி கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை ஒழிப்பது எல்லாம் இவரே, படம் பாக்குறது இவரேன்னு சொல்லியிருப்பான், எவ்வளவு பின்னரா சொல்லியிருப்பான், அத்தனை கோடி கலெக்ட் பண்ணிருக்கேன். நான் அரசியல்ல வேணா இறந்திருக்கலாம் சில கோடி, ஆனா சினிமாவில் சம்பாதிச்சிருக்க அத்தனை கோடி. நீ என்ன வேணா கிண்டல் பண்ணு, நீ பண்ற கிண்டல் எல்லாம் கேட்டிருந்தா நான் ஊரை விட்டு போயிட்டு போயிருக்கணும். இன்னைக்கு நிக்கிறேன், ஒரே ஒரு 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 தன்னம்பிக்கைக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஒரு வீராசாமியில ஒரு தாதா கேரக்டர் நடிச்சுட்டு ஒரு பாட்டு டான்ஸ் பண்ணிட்டேன், உடனே ஒரு டிவி ஷோல டி ராஜேந்திர கார்டூன் டான்ஸ் ஆடுறதுக்கு ஒருத்தன் வயிறுல துணியை சுத்தி இப்படி வச்சா இப்படி, அன்னைக்கு பார்த்தேன் 3 மாசம் அவங்க சாப்பிட்டு சோரே திங்கல பாரு வயிறு பாரு டான்ஸ் பாரு. 3 மாசம் டி ராஜேந்திர பேர்ல இன்சியல் டி குடிக்கிறதே இல்ல டி, வாழ்க்கையில முடியே இல்லாதவங்க முடியும்னு முயற்சி பண்ணும் போது முடியோட இருக்கிற முடியும் முயற்சி பண்ண டோப்பா வச்சவனே ட்ரை பண்ணும் போது முடி டாப்பா இருக்கிற நான் ட்ரை பண்ண வெட்டை தோல்வி அண்ணாண்ட சினிமாவில் முந்தா நாள் முளைச்சவன் ஸ்டார் பட்டம் போட்டுக்கிறான் கேர கேளு. இன்ன வரைக்கும் நான் வாங்கின டி ராஜேந்திர எம்ஏ பட்டத்தை தான் எதுவுமே போட்டது இல்ல. என்ன வேணா நீங்க எல்லாம் சொல்லலாம் அந்த பட்டம், எனக்கு எந்த பட்டமும் வேணாம், எந்த பட்டமும் போட்டுக்கிட்டது இல்ல. சினிமா உலகத்தில் இன்ன வரைக்கும் டைரக்டர் சேர் போட்டு உட்கார ஒரே டைரக்டர் டி ராஜேந்தர், இத்தனை படம் எடுத்திருப்பேன் தயாரிப்பாளர் டி ராஜன் பேரே போட்டுக்கிட்டது இல்ல. சொல்லுங்க, கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை பின்னாளில் ஒளிப்பதிவாளர் கூட அவனு, நானே ஒளிப்பதிவாளர் நினைக்கல. ஒரு கால சூழ்நிலை ஒளி இது முடியாதுன்னு ஒரு கேமராமேன் சொன்னாரு, ஏன் முடியாதுன்னு கேள்வி கேட்டேன், உன் முடிஞ்சா உன்னால பண்ண முடியுமான்னு கேட்டேன், பண்றேன்ட்ட. அதுக்காக கேர் கூட தெரியும், 600 ரோல் வாங்கி டெஸ்ட் எடுத்தேன், 600 ரோல் கொடாக்க வாங்கி சினிமாவே நம்ம டெஸ்ட் எடுத்தவன். இன்னைக்கு அவரோட தவமா தவம் இருந்து அவரு
பானாசோனிக்ல ஷூட் பண்ணாருனா இந்த ஃபிலிம் டாக் மில்லியனர் படம் ஷூட் பண்ண SI2K கேமரா இந்தியாவிலே வர வச்ச ரெண்டு கேமரா வந்து ஒரு கேமரா என்னால் வர வைக்கப்பட்டது இன்னொரு கேமரா அந்த ஃபிலிம் டாக் மில்லியனருக்கு வர வைக்கப்பட்டது அது பிரபு போன்றவர்களுக்கு தெரியும் அந்த SI2K கேமரா வர வச்சு 23 டெஸ்ட் எடுத்தேன் அவன் படம் எடுத்து முடிச்சு அவார்டு வாங்கிட்டான் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி செய்வன திருந்த செய்ய வேண்டும் இப்ப கூட அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் எல்லா தியேட்டர்லயும் 2K ரெசல்யூஷனே இல்ல 2K ரெசல்யூஷன் நம்ம 2Kன்றோம் 4Kன்றோம் 6K வரைக்கும் எடுக்கிறோம் எல்லா தியேட்டரும் 720 தான் ப்ரொஜெக்ட் வச்சுட்டு இருக்கான் மெயின் தியேட்டர்ல மட்டும்தான் 2K ரெசல்யூஷன் ப்ரொஜெக்ட் இருக்கு இவர் பிரசாத் வச்சுட்டே சொல்றேன் இன்னைக்கு டிஜிட்டல் சினிமா மாறி இருக்கு என்ன எங்க நடக்குது என்ன ரியாலிட்டியா இருக்குன்னு தெரியறது இல்ல இன்னைக்கு சினிமால இன்னைக்கு வந்து ஏன் சினிமா தியேட்டருக்கு கூட்டம் வரல ஆந்திராவில் சினிமா தியேட்டருக்கு மக்கள் திரையரங்கத்துல இருந்து படம் பார்க்கறாங்க இன்னும் திரையரங்குகள் அங்க ஓபன் செய்யப்படுகிறது தமிழ்நாட்டு திரையரங்குகள் மூடப்படுகிறது திருட்டு விசிடி பார்த்துட்டு இருக்கிறோம் என்ன காரணம் இன்னைக்கு இந்த படம் எடுத்திருக்காங்கன்னா 40 நாள்ல முடிச்சிருக்க நினைச்ச ஒரு சந்தோஷப்பட்டார் பிரபு உண்மையிலே ஒரு விளம்பர படம் எடுத்தவர் ஒரு புது தன்னோட பணியாற்றிய ஒரு சாகித்யன் ஒரு இசையமைப்பாளர் உருவாக்கி அவரே பாடல் எழுதி அவர் பையனை நடிக்க வச்சு ஒரு மணிவண்ணன் கூட ஒரு இணை தயாரிப்பாளர் வச்சுக்கிட்டு அவர் மனைவி சாந்தி ஸ்ரீதர் அவரோட ஒரு டாக்டரையும் படத்தை நடிக்க வச்சு ஒரு பிளஸ் டூ படித்த மாணவனை கதாநாயகன் ஆடி இருக்காரு பார்த்த அந்த டான்ஸ் மாஸ்டர் நல்ல பணியாற்றி இருக்காரு கேமராமேன் நல்ல பணியாற்றி இருக்காரு நம்ம விஜய் முரளி சொன்ன மாதிரி நீ எல்லாத்திலையும் தோத்த ஒரு தொழில தோத்த அதுல தோத்த இதுல தோத்த அதெல்லாம் தாங்கிறடா காதல்ல தோத்தா மட்டும் அந்த வரி இல்ல பொய்யான காதல்ல தோத்தா ஏண்டா உன்னிச்சுக்கிற காதல் என்பது மெய் என்பது வேற பொய் என்பது வேற உண்மையான காதல் இன்னைக்கு காலையில ஒரு பொண்ணை பாக்குறான் மத்தியானம் மேட்டி ஷோ பாக்குறான் ஈவினிங் ஷோ பாக்குறான் நைட் அண்ணா மேட்டில பிக்கப் பண்றான் ஃபர்ஸ்ட் ஷோட அப்படியே அவரை சாப்பிடறான் நைட் ஷோல பெட்ட ஷேர் பண்றான் இது காதலா இது காதலா ஒரு பொண்ணோட ஒருத்தன் 25 நாள் 100 நாள் இருந்தா 100வது நாள் விழா கொண்டாடலாம் 100 நாள் இப்ப எல்லாம் கிடையாது 25 நாள் ஒரு பொண்ணை காதலிச்சா வெள்ளி விழா கொண்டாடிட்டு இருக்கான் இது காதலா அல்ல அதனால காதல் கற்றுத்தரப்படும் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு இந்த தலைப்புக்கு இன்னொன்னு இந்த காதல் கற்றுத்தரப்படும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு வேர்வை கொட்டுது இந்த மீடியா எல்லாம் ஏன் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க இதேதான் எடுத்து போட்டா கொஞ்ச நேரம் ஒரு கவரேஜ் அதுக்கு கவரேஜ் அளவுக்கு நம்ம டிஆர் பேசுவார் நம்பிக்கை இருந்தாலும் அத்தனை தோழன் வைப்பு என் தோழன் வந்து அத்தனை பேரும் நான் அவர்களை தோழர்களாக என்னுடைய நண்பர்களாக மட்டுமே நினைக்கின்றேன் நான் வந்துட்டு எனக்கு வேர்க்குதேன்னு போயிட்டேன் என்ன தலைவர் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண ஒண்ணுமே பேசாம போயிட்டேன் அது மட்டும் இல்ல என்னை அழைத்ததற்கு இங்க கேஆர் வந்திருக்காரு உண்மையில கேம்னா பாபுஜி வந்திருக்காரு அவர் என்னோட பழைய நண்பர் ராஜா வந்திருக்காரு நம்ம பிரபு வந்திருக்காரு எல்லாம் பெரிய பெரிய கலைஞர்கள் விஜய் முரளி வந்திருக்காங்க எல்லாத்துக்கும் மேல கீழே கூட எத்தனையோ உணவு நம்ம ஜெயக்குமார்ல ஆரம்பிச்சு பாக்குறேன் எனக்கு இந்த விழாவுக்கு வந்தது எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமா விழாவுக்கு வந்திருக்கேன் வந்ததுல அத்தனை நண்பர்கள் அத்தனை பத்திரிகை துறை நண்பர்கள் அத்தனை ஊடகத்துறை நண்பர்கள் என்னுடைய திரையுலகத்தை சார்ந்த நண்பர்கள் இத்தனை பேரையும் பார்க்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி சினிமால எங்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா நிறைய படங்கள் வரணும் நிறைய படங்கள் வந்து ஜெயிக்கணும் ஒன்னே மட்டும் கடைசியா சொல்ல முடியல பெரிய நடிகர்கள் நடிச்சாதான் படம் ஓடும்லாம் எந்த சட்டமுமே கிடையாது கதை நல்லா இருந்தா படம் ஓடும் ஆனா கதைக்காக படம் எடுத்த அந்த காலம் சதைக்காக படம் எடுக்கிற இந்த காலம் அது வேற இருக்கு நெஞ்ச தொடர்ற மாதிரி படம் எடுத்த அந்த காலம் இன்னைக்கு ஏன் அந்த மாதிரி படம் எடுக்கிறாங்கன்னு கேட்டா சினிமா தியேட்டருக்கு பெண்கள் வரல பெண்கள் எத்தனை பேரும் டிவி பாக்குறாங்க பெண்கள் எத்தனை பேரும் பாக்குறதுக்கான ஃப்ரீ என்டர்டைன்மெண்ட் சினிமா தியேட்டர்ல நீங்க ஏன் சினிமா தியேட்டருக்கு ஜனங்கள் வரல நான் ஆந்திராவில் ஆராய்ச்சி பண்ணேன் தமிழ்நாட்டில் சினிமா தியேட்டர்ல வசூல் பண்ணக்கூடிய சினிமா ரேட்டு அதிகம் நான் கேஆர்ஐ போன்றவரை வைத்துக் கொண்டு ஹேமநாத் பாபுஜி வச்சுட்டு சொல்கிறேன் சினிமா தியேட்டர்ல பெண்கள் 15 ரூபாய்க்கு டிக்கெட் பார்க்க விடுங்க 20 ரூபாய்க்கு டிக்கெட் வைங்க 30 ரூபாய்க்குள்ள டிக்கெட் வைங்க தமிழ்நாட்டில் டி ராஜேந்தர் படத்தை எந்த கொம்பனாவது கலெக்ஷன்ல தாண்டான்னு பார்க்க சொல்லு ஷேரன் பண்ற தமிழ்நாட்டில் இலவசமா எல்லாமே அரிசி கொடுப்பீங்க எல்லாம் கொடுப்பீங்க அது என்ன என்ன 5-star ஹோட்டல் இருக்கு 5-star ஹோட்டல் எல்லாருமே காபி சாப்பிட முடியுமா ஏ சாதாரண டி ஷர்ட் டீ கடை இருக்கு
சினிமா தியேட்டர்ல பெரிய மால்ல பெரிய ரேட் வைங்க, சாதாரண தியேட்டர்ல சாதாரண எளிமையான ரேட் வைக்கணும். ஏன் அதிக ரேட் வைக்கணும்? எதுக்கு எல்லாரும் 24 கோடி 25 கோடி 30 கோடி படம் எடுக்கணுமா? ஒரு ஸ்ரீநாத்னு ஒரு புது பையனை போட்டு ஒரு காதல் கத்து தரப்படும் 40 நாள்ல ஒரு படம் எடுத்து கான்செப்ட் எல்லாம் இருந்தா ஓடட்டுமே. ஏன் சினிமா தியேட்டரோட டிக்கெட் கட்டணத்தை குறைக்க கூடாது? குறைக்கப்பட வேண்டும். ஒரு நடிகனுக்கு மட்டுமே 1.5 கோடி சம்பளம், அது படத்துல தெரியுமா? நடிகை வந்து நடிகனுக்கும் நடிகைக்கு மட்டுமே. நீ என்ன சிமிசி வச்சுட்டு அப்படி அப்படி இப்படி என்ன பண்ணாலும் சரக்கு இல்லைன்னா அது வந்து சவத்துக்கு போர்த்தப்பட்ட ஒரு பொன்னாடை. படத்துல ஒரு ஜீவன் இருக்கணும். ஜீவன் இருந்தா ஒரு காட்டன் சேலை கட்டக்குள்ள படம் ஓடும், கருத்து இருந்தா படம் ஓடும். இந்த வருஷம் ஜெயித்த படங்கள்லாம் பாருங்க, என்ன பெரிய நடிகை நடிச்ச படம் மட்டுமே ஓடிடுச்சா? பெரிய நடிகை நடிச்சுட்டாலே படம் ஓடினு உத்தரவாதம் எழுதி கொடுக்க எந்த கும்பம் நினைச்சிருக்க சொல்லுங்க, கைய காட்டு. படத்துக்கு பண்ண செலவு என்ன, கலெக்ஷன் என்ன காட்டு. என்னோட படங்கள் எடுத்தேன்னா ஒரு தலை 10 லட்சத்துல எடுத்த படம் பல கோடி, 11.5 லட்சம் எடுத்த உயிரினர் பல கோடி, மியூசிக் பண்ண கிளைஞர்கள் சின்ன படம் சின்ன பட்ஜெட் பல கோடி, லட்சம் கிடையாது. கேர கேளுங்க, மைதன் என்னை காதலி பல கோடி, ஒரு தாய் சொல்ற பல கோடி, என் தங்கை என் தங்கை கல்யாணி பல கோடி, சம்சார சங்கீதம் பல கோடி, எங்க விட்டு வரும் பல கோடி, ஒரு வருஷம் தகிதம் பல கோடி, பெற்றெடுத்த பிள்ளை பல கோடி, ஆனா நீ வேற பல பேர் படம் எடுக்கிற தயாரிப்பாளர் தெருக்கோடி. நடிகர்கள் நீங்க மட்டும் சம்பளம் வாங்க போருமா? தயார் படத்துல என்ன சரக்கு என்ன கதை? வெளிநாட்டுல மட்டும் படம் முடிச்சா ஓடிடுமா? ஏன் இந்த நாட்டுல ஒண்ணுமே நல்ல இடமே இல்லையா? ஏன் மைனோட நல்ல லொகேஷன் லோக்கல் எடுத்து படம் ஓடலையா? குங்கி படம் ஓடலையா? மக்கள் சிந்திக்கணும், திரையுலகமும் சிந்திக்கணும். திரையுலகத்துல ஒரு ஈ நடிச்சு ஒரு படம் குடிச்சா உடனே அடுத்து ஈ வச்சு படம் எடுக்கணும் திங்க் பண்ணாத, கொசு வச்சு எடுக்கலாம் திங்க் பண்ணாத. ஒரு வெற்றி பெற வெற்றி பெற்ற படத்துல ஒரே ஒரு கொசு நடிச்சா போறோம், கொசு கிட்ட காய்ச்சிட்டு வாங்கிட்டு ஓடக்கூடாது. நாம கொடி கட்டி பிறந்தா எந்த காமெடியும் பின்னாடியும் போனதில்ல, கொடி கட்டி பிறந்தா எந்த கதாநாயகி பின்னாடியும் போனதில்ல. என் படத்தில் அறிமுகப்படுத்த காமெடி பெரியாரன்னு கூட நான் பின்னாடி ஓடினதில்லை. சொந்த கால நிக்கணும். உன் கதையில என்ன சரக்கு நம்பணும், உன் பாட்டுல என்ன சரக்கு நம்பணும். சரக்கு இருந்த படம் ஓடும், கிறுக்கு இருந்த படம் ஓடாது. சரக்கு வேணுங்க. டி ராஜேந்திர பேசுனது அதிக பிரசங்க தரமா தெரியல, வீட்டுல போய் யோசிச்சு பார்த்தா அதிக பிரசங்க தரம் இல்ல. என்ன சொல்லணுமோ அதை சொல்றேன். அதெல்லாம் குறைச்ச விலையில கொடுப்பீங்க, இதெல்லாம் குறைச்ச விடுங்க. சினிமா தியேட்டர்ல குறைச்ச கட்டத்துல போடணும். இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு யார் யாரு ஜெயிச்சு வந்து என்ன வாழ வச்சிருக்காங்க கேள்வி கேட்கிறேன், என்ன வாழ வச்சிருக்காங்க? ஏன் இந்த தகராறு? சுயநலம். யாரு சினிமா வாழ வைக்கல? அவங்க அவங்களை காப்பாத்திக்கணும். நான் எங்கிட்ட இருக்கிற சொல்றேன், சினிமா வாழணும், சினிமா வாழணுங்கிறது ராஜேந்திரன் வந்தேன். நான் எந்த ஊருக்கு அப்படி நடந்து ஊர்ல காரில் போன கூட ஒரு சினிமா தியேட்டரை பார்த்தா கையெழுத்து கும்பிடுவேன். அந்த சினிமா தியேட்டர் தான் என்னோட கோயில். அந்த சினிமா தியேட்டருக்கு போய் வரக்கூடிய மக்கள் மட்டும்தான், அந்த ரசிகர்கள் மட்டும்தான் என்னோட தெய்வம். நான் தட்டுல சோறு போட்டு எடுத்து அள்ளி சாப்பிட்டோம்னா என்னோட ஒவ்வொரு சோத்து பொருட்களையும் ஒரு ரசிகன் மட்டும்தான் பார்ப்பேன். என்ன ஏற்றி விட்ட ஏனை படிந்த மக்கள், நான் படிச்ச எம்ஏ, நான் படிச்ச எம்எச்சிடி, நான் வாங்க நினைச்ச பிஹெச்டி, எத்தனையோ பட்டம், அதான் எனக்கு சோறு போடல. நான் போட்ட தாளம் மட்டும்தான் எனக்கு சோறு போட்டுச்சு. நான் பாடின ராகம் மட்டும்தான் சோறு போட்டுச்சு. ஒரு தலை ராகத்துல இன்னைக்கு ஒரு தலை காதல் வரைக்கும் நிக்கிறேன்னா என்ன வாழ வச்சது சினிமா? சினிமாவோட பேர் வந்து அதை பயன்படுத்தி அரசியல் வரும் போகும். நான் என்னைக்குமே சினிமா தான். நான் கடைசி வரைக்கும் சினிமாவில் ஏதோ ஒரு ஓரத்துலையாவது ஒரு லைட் மேனாவது இருப்பேன், ஒரு மேக்கப் மேனாவது இருப்பேன், ஒரு டிரைவராவது இருப்பேன். அந்த வண்டி ஓட்டம் கூட சினிமா படத்துக்கு ஓட்டணும். ஒரு ஆப்ரேட்டராவது இருப்பேன். ஐ லைக் சினிமா, ஐ லவ் சினிமா. ஒவ்வொரு படத்துக்கும் என் பொட்டியை ஊருக்கு எடுத்து அனுப்பும் போது 100 ரூபாய் 200 ரூபாய் போட்டு அனுப்புவேன். ஏன்னா என்னோட ஆபரேட்டர் அந்த பொட்டியை திறக்கும் போது அவன் சந்தோஷமா படம் ஓட்டணும். ஒவ்வொரு சினிமாவில வாழ்க்கையில மனிதனா பிறக்கிறது சில பேர் பிறப்பான்,
Selapera matina cinema kalanya na erikumudio. Cinema kalanya na pora kala ni erikarun baki ya. Apa di pati apur baki mana irinda karan tarwa. Yang nuri teritori sitte, nesitte, paramedika rende. Sthiri varthe bentum, santi sthiri varthe bentum, sthinaate varthe bentum, sahitya varthe bentum, manivannane varthe bentum. Ini padita ini gobi sababudi varthe bentum. Bangkete warta bentum, Maria warta bentum, Kannada sari warta bentum, Padati nuri tanai warta bentum, matu ngacatran gelar warta bentum, 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 warta bent